ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தகவல் புது புது தகவல்கள் தினமும் ஆன்மீக ரீதியாக நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி நமக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க சேனல் நேம் பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றத நம்ம எப்படி மனசுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அதற்காக பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நா பழக்கம் இல்லையா எந்த ஒரு விஷயங்களையுமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்குமே மூல் ஆதாரம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப நேர்மறையான எண்ணங்களாக இருக்கணும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள் பழி வாங்குறதுக்காக கிடையாதுங்க தப்பி தவறி கூட அதே தவிர இன்னொருவருக்கு நாம் செஞ்சிடக்கூடாது இன்னொரு முறையும் செஞ்சிடக்கூடாது யாரையுமே இலக்காரமாக பார்க்கக்கூடாது ஏன்னா டோன்ட் ஜட்ஜ் பை புக் பை இட்ஸ் கவர் அவங்கக்கிட்ட கற்றுக்கிற விஷயம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் நமக்கு பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவங்களுடைய சிறு வெற்றிக்கு மனசார ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் என்ன வாழ்க்கடா அப்படின்னு நினைக்கிறத விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை அப்படின்னு யோசித்து பாருங்கள் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து அறவே ஒழிச்சிடுங்க அது உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிடும் மற்றவங்க என்ன நினப்பாங்க அவன் என்ன நினப்பான் இவன் என்ன நினப்பான்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை யார் தான் வாழ்கிறது அவங்களுக்காகவும் இவங்களுக்காகவும் வாழ்கிறதுக்காக நம்மளை படைக்கலை இல்லையா நீங்கள் நேசிக்கிறவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள சபிக்காதீங்க அவங்க நல்லபடியாக வாழணும்னு பிரார்த்தனை செய்யுங்க அன்பு எப்போவுமே ஒருத்தங்கள சபிக்காது சிறிய வாய்ப்பு அப்படின்னாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிங்க கண்டிப்பாக உங்களை தேடி பெரிய வாய்ப்பு தானாகவே வரும் பிறரை தவிர்க்கும் முன் ஒரு நிமிடம் சிந்திங்க உங்களை பிறர் தவித்தால் உங்களை தாங்கி கொள்ள முடியுமா அப்படின்றத எதிரே வருபவரின் தகுதியை பாராமல் சிறு புன்னகை உதித்தபடி கடந்து செல்லுங்கள் உங்களை பிடிக்காமல் ஒருவர் விலகி செல்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அமைதியா ஒதுங்கிடுங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போய் நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்காதீங்க உங்களை தான் அவங்க அவாய்ட் பண்றாங்க தெரியாத நடந்த தவறுகளுக்கு தான் நம்ம போய் கேட்க முடியும் தெரிஞ்சே பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நம்ம கேட்க முடியாது அவங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கு அவங்க நியாயம்னு ஒரு சிலத அவங்க மனசில் வச்சிருப்பாங்க அதனால ஒருத்தவங்க ஒதுங்கி போகிறாங்கன்னா நீங்க அவங்கள மறந்து தான் நல்லது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஆளாக வளர முடியும் கண்டிப்பாக உங்களுடைய மனது அமைதியாக இருக்க இது கண்டிப்பாக உதவும் நல்லதோ கெட்டதோ நம்ம மனசு தான் தாங்கணும் நம்ம மனசை நம்ம காயப்படுத்தாமல் இருக்கிறது தாங்க இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்